வணக்கம் தமிழ் உறவுகளே, மணித்தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் நண்பன் துரை. வாழ்க்கையோட தினசரி லைஃப்பில் பணம்ன்றது ஒரு மிகப்பெரிய தவிர்க்க முடியாத ஒரு அத்தியாவசியமான பொருளாக மாறிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி பணம் அப்படின்ற ஒரு பொருளை கொடுத்தா தான் நீங்கள் எந்த ஒரு பொருளையும் வாங்க முடியும். அந்த அளவுக்கு பணத்தோட தேவையும் அதோட அவசியமும் நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே தான் போகுது. அப்படிப்பட்ட பணத்தை நாம் சம்பாதிக்கிறதுக்கு பல வழிகளை தேடினாலும் சேமிக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை நமக்கு எப்பயுமே நினைவுக்கு வர்றதில்லை. நினைவுக்கு வந்தாலும் எப்படி சேமிக்கணும், எந்த வழிகளை சேமிக்கணும் அப்படின்றது மிகவும் கஷ்டமான ஒன்றாவே இன்றைக்கு வரைக்கும் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சம்பாதிக்கிற அந்த பணத்தை எத்தனை சதவீதம் எங்கே ஸ்பெண்ட் பண்ணணும், எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சம்பாதிக்கிற அந்த பணத்தை 50-30-20 அப்படின்ற ரூல்ஸை பயன்படுத்தி எப்படி சேமிக்கிறது, இந்த சேமிப்பினால் நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட் கிடைக்கும், அது மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையை எப்படி ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். 50-30-20 ரூல்ஸ். இந்த ரூல்ஸில் நம்ம சம்பாதிக்கிற மொத்த அமௌண்ட்டை, அதாவது 50%, 30%, 20% அப்படின்னு நம்ம தனித்தனியாக பிரிக்க போகிறோம். பிரித்ததுக்கப்புறம் நம்ம 50% எங்கே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், 30% எங்கே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், 20% என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முதல் 50% நம்மளுடைய தினசரி லைஃபுக்கு என்ன தேவையோ அதுக்காக பயன்படுத்த போகிறோம். அது என்னென்ன தினசரி லைஃபுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 30% நம்ம எங்கே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 30% நமக்கு டெய்லி நம்ம லைஃப்பை, அதாவது டெம்பரவரி ஹாப்பினஸுக்காக செலவு பண்ண போகிறோம். டெம்பரவரி ஹாப்பினஸ்னால் அது என்னன்றத வீடியோவோட பின்னாடி பார்க்கலாம். அடுத்து 20% தான் நீங்கள் கம்பல்சரியாக இதை ஃபாலோ பண்ணி ஆகணும். அடுத்து 20% நம்ம சேவிங்ஸ்க்காகவும், அதாவது நம்மளுடைய ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் பயன்படுத்த போகிறோம். இதை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய முதுமை காலம் வேறு லெவலில் இருக்குங்க. ஆமாங்க, நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய சூழ்நிலையே இருக்காது. ஓகே, வாங்க இந்த 50-30-20% விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற 50% சேலரி. 50% சேலரியை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய பேசிக், அதாவது டெய்லி நீட்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் 1000 ரூபாய் சேலரி வாங்கினீங்கன்னா அதில் 50% 500 ரூபாய். 500 ரூபாயை நம்மளுடைய மந்த்லி டெய்லி ரொட்டீனுக்கு தான் அந்த 500 ரூபாயை ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். பேசிக் நீட் என்னன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். பேசிக் நீடுன்றது நம்ம குடியிருக்கிறதுக்கு ஒரு நல்ல சுகாதாரமான ஒரு வீடு, அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, நம்ம உடை, இதுதான் ஒரு ஹெல்த்தியான ஒரு டெய்லி நீட்ஸ். அதை விட்டுட்டு தேவையில்லாமல், நம்மளுக்கு தேவையே இல்லை, இந்த பொருள் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை நகராது அப்படின்ற பொருட்கள் மட்டுமே டெய்லி நீட்ஸ், அதாவது பேசிக் நீட்ஸ். நீங்கள் உங்களுக்குடைய இந்த பொருள் இல்லாட்டி கூட என்னுடைய டெய்லி ரொட்டீன் நகரும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக அது ஆடம்பரத்தில் தான் வருமே தவிர பேசிக் நீட்ஸில் வரவே வராது. நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது வந்து ஒரு ஆடம்பரம், அதே இது உங்கள் வீட்டில் நீங்கள் ஹெல்த்தியாக ஒரு ஃபுட்டை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுடைய நீட்ஸ். ஏன்னா உங்களுக்கு வயிறு பசிக்குது, அதனால் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றீங்க. நீங்கள் உங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் போகிறதுக்கு பதிலாக பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதனால் உங்களுடைய அமௌண்ட்டும் சேவாகும். தேவையில்லாமல் மிகப்பெரிய ஆடம்பரமான பொருளை வாங்கிட்டு அதில் உங்களுடைய அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஆடம்பரத்துக்கு உங்களுடைய அமௌண்ட்டை இந்த 50% யூஸ் பண்ணும் பொழுது திடீர்னு உங்களுக்கு உடம்பு சரியில்லாமலோ, இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாருக்கும் உடம்பு சரியில்லாமலோ போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு 50%லேருந்து நீங்கள் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். நீங்கள் இந்த 50%லேயே உங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸையும் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்களுடைய அதாவது கடன் தொகையை திரும்பி பே பண்ணணும், மேக்சிமம் கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாகவே அமையும். அடுத்த 30% சேலரி. அடுத்த 30% சேலரியை நம்ம எதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறோம்னா நம்மளுடைய டெம்பரவரி ஹாப்பினஸ்க்காக. அதாவது டெம்பரவரி ஹாப்பினஸ் என்னென்னா நம்ம ஒரு நாள் மூவிக்கு போயிட்டு வர்றது, அதாவது மூன்று மணி நேரம் மட்டும்தான் அது ஹாப்பினஸ் கொடுக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நம்மளுடைய ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரியான ஒரு பொழுதுபோக்குன்றது ஒரு டெம்பரவரியான ஹாப்பினஸ் தான். அது உங்களுக்கு லைஃப் லாங்கில் உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கவே கொடுக்காது. ஒரு மெமரிஸாக இருக்குமே தவிர கண்டிப்பாக ஹாப்பினஸ்ன்றது டெம்பரவரியாக தான் இருக்கும். அது விட்டுட்டு நீங்கள் ஒரு தியேட்டரில் போயிட்டு படம் பார்க்குறதுன்றது ஒரு 3 மணி நேரம் ஹாப்பினஸ் மட்டுமே தவிர உங்களுடைய அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆக தான் செய்யும். ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவை தான். அதுக்காக ஒரே தான் பணமே செலவு பண்ணாமல் ஒரு கஞ்சனாக வாழ்கிறத விட நமக்கு ஒரு ஹாப்பியான மெமரிஸும் தேவைப்படும். அது மட்டும் இல்லைங்க, கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கி நிலமையில் ஒரு நல்ல குவாலிட்டியான மொபைல் தேவைப்படுது.
அதுக்கு கூட உங்களுடைய மந்த்லி 30% சேலரியிலேருந்து ஒரு நல்ல மொபைல் வாங்கிக்கலாம். அதுக்கு ஒரு உங்களுக்கு சூட் ஆகிற ஒரு பிளான் போடுங்க. தேவையில்லாத பிளான் போட்டு அங்கேயும் அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை இன்னும் நீங்கள் நல்ல ஹாப்பினஸ்க்கு செலவு பண்ணலாம். அதாவது ஒரு லேப்டாப் இல்லை நல்ல ஒரு கார் கூட வாங்கிட்டு இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி கூட இந்த 30% சேலரியை கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு வெளியில் ஒரு அழகான ஒரு சுற்றுலா போயிட்டு வரலாம். மேக்ஸிமம் உங்களுடைய அமௌண்ட்டை தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டிங்கன்னாவே உங்களுடைய ஹாப்பினஸுக்கு எது தேவையோ அந்த இடத்துல அந்த அமௌண்ட்டை பயன்படுத்தலாம். கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபுளான ஒரு கார் வாங்கலாம். இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஹாப்பினஸ் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த டெம்பரவரி ஹாப்பினஸஸை இந்த 30% சேலரியிலேருந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 30% விட நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபினான்ஸ் பாதிப்படையும். அடுத்த 20% இங்கே தாங்க நீங்கள் உங்களுடைய மூளையை செலவு பண்ணி கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை 20% மட்டும் தப்பித்தவரை கூட வேறு எதுக்கும் ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. இந்த 20% என்னென்னா உங்களுடைய சேவிங்ஸ் அண்டு ஃப்யூச்சர் பிளான். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் லாங், அதாவது உங்களுடைய வாழ்நாள் இறுதி வர நீங்கள் ஹாப்பினஸாகவே இருக்கலாம். உங்களை நம்பி பல பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த 20% நீங்கள் எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஷேர் மார்க்கெட், நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் காலகட்டங்களில் உங்களை தேடி பல பேர் வருவாங்க. நீங்கள் யாரை தேடியும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த 20%லையும் நீங்கள் பக்காவாக பிளான் பண்ணி 12% நீங்கள் பக்காவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுட்டு மீதி இருக்க 8% மட்டும் சேவிங்ஸில் வச்சுக்கோங்க. அந்த 12% பக்காவான ஒரு மியூச்சுவல் ஃபண்டுலேயோ இல்லை எஸ்ஐபியிலையோ இல்லை ETF கோல்டு அந்த மாதிரி, அதாவது கவர்மெண்ட்டை இப்போ நிறையா பாண்ட்ஸ் விற்கிறாங்க, அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் காலகட்டங்களில் உங்கள் கையில் மிகப்பெரிய ஒரு வெல்த் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஈஸியாக ஹாப்பினஸாக உங்களுடைய லைஃப்பை ஈஸியாக சுமூத்தாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாம். நீங்கள் ஒரு அமௌண்ட்டை ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ற கான்செப்ட், நமக்கு பணம் வர்ற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் உங்களுக்காக வேலை பார்க்கும். நீங்கள் ஹாப்பினஸாகவும் இருக்கலாம். உங்களுடைய சேவிங்ஸ் அமௌண்ட்லேருந்து நீங்கள் தப்பித்தவரை கூட வேறு எதுக்கும் ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நண்பர்களே, பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்ஸாக வரும். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் தொடர்ந்து சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோக்கள் அப்லோட் செஞ்சுப்பட்டுருக்கு. மறக்காமல் நம்ம வீடியோவில் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஸ்லோகன், மணி ஆல்வேஸ் அல்டிமேட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.